நான் பிசினஸ்ல கத்துக்கிட்ட ஒரு சின்ன முக்கியமான விஷயம் கான்டாக்ட். ஒருத்தர் வந்து என்கிட்ட இருந்தார், ஒரு கிளையண்ட், காசு கொடுக்கவே மாட்டார், பாடாவதே படுத்திடுவாரு. அவரால் ஒரு 40-50,000 பெர் மந்த் பிசினஸ் இருக்கும். அவரை நான் கழுவி ஊத்தாத நாளே கிடையாது. அவர் அசரே மாட்டார், தம்பி அதற்கட்டும், நாளைக்கு இன்னொரு விளம்பரம் இருக்கு, அதை மறந்துடாதீங்க அப்படிம்பாரு. ஆனா அவர் கொடுத்த லீடு இருக்கு பாருங்க, அடுத்தடுத்த கிளையண்ட்டு என் பிசினஸ் எக்ஸ்பென்ஷனுக்கு அவர் முக்கியமான காரணம். அப்ப நினைச்ச இந்த ஆளால் வரக்கூடிய நட்டத்தை இந்த ஆள் கொடுக்குற லீடால சமாளிச்சுக்க வேண்டியதா நினைச்சேன். அப்படி ஒரு கான்டாக்ட் பிசினஸ் பொறுத்தவரைக்கும் அடிப்படையான விஷயம், நம்ம எதையுமே பாய்ச்சக்கூடாது. நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த டீ கொடுத்த பையன், நம்மளை கூப்பிட்டு டீ கொடுத்தான் பாருங்க, அந்த நாள் ஞாபகம் இருக்கா? அந்த பையன் கூட முறைச்சிடக்கூடாது. நாளைக்கு திரும்ப நம்மளே அவன்ட்ட வேலை கேட்க வேண்டி இருந்துடலாம், ஒரு ரிஸ்க் எடுத்து வச்சிடணும், அப்படியே ஓரமாக வச்சிடணும். அதனால வந்து மனசுக்குள்ள வச்சுக்கணும். அந்த நாள் அவன்கிட்ட போய் ரஜினி மாதிரியே தொடையை தட்டிட்டு டேய் பாடுறா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம்னா அந்த டீம் போயிடும். அந்த எடுக்கக்கூடிய ரிஸ்கை நமக்குள்ள வச்சுக்கணும். அந்த வியூகத்தை வந்து நீங்க வெளியே சொல்லக்கூடாது, நான் இப்படி பண்ண போறேன், இந்த பிசினஸ் பண்ண போறேன், இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போறேன், இத்தனை தேதி பண்ண போறேன் சொல்லி முத்தமா சொன்னா உங்களுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பான், காப்பிரைட் மாப்பிள அப்படின்வான். ஸோ பெரிய சிக்கல். ஸோ வாட் எவர் உங்களுடைய கோபமோ உங்களுடைய அவமானமோ உங்களுடைய திட்டமோ உங்களுடைய சதி திட்டமோ எல்லாத்தையும் ரகசியமாக வச்சுருக்கேன். அதை எதையுமே வெளியே சொல்லக்கூடாது. நம்ம மாட்டு ரோசப்பட்டு வெளியே சொல்லிட்டே வந்து வச்சுக்கோங்க. நான் முதலே சொன்னேன் பாருங்க, அவமானம் தாங்கு, அதான் அடிப்படை விதி. ரோசப்பட்டு உள்ளே வச்சுக்கணும், ரோசப்பட்டு வெளியே வரக்கூடாது. நம்ம பெரியாள் ஆகி காரில் அவனை கூப்பிட்டு போய் லீமிரிடியில் மாப்பிள்ள வாடா டீ குடிப்போம் சொல்லி அவனை கூப்பிட்டு வரணும். அப்போ அவனுக்கே தெரிஞ்சிடும் எதுக்கு இவன் டீ கொடுத்தான். அப்ப தெரிஞ்சிடும் அவனுக்கு. அவனுக்கு நம்ம சொல்ல வேண்டியது இல்லை, உன்னை நான் அவமானப்படுத்த விட மாட்டேன், மீசியை முறிக்கிட்டு அதெல்லாம் என யார் எப்ப தேவைப்படுவான்னு தெரியாது. அதுக்கு தான் திரும்ப அரசியல சொன்னேன். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அரசியலில் யாரும் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை. ஏன் அடுத்த தேர்தலில் எவன் கூட கூட்டணி வைக்க வேண்டியிருக்குமே தெரியாது. இன்னைக்கு மாட்டு கண்ணா பின்னான் திட்டி நாளைக்கு அவன் கூட கூட்டணி நிற்கணும். இப்போ இந்த டிவி காரங்க வேறு அதிகமாயிட்டாங்களா, ஃபேஸ் ஆஃப் போட்டுறாங்க. அன்று அவர் அப்படி சொன்னது, இன்று அவர் இப்படி சொன்னது, பெரிய சங்கடம். நான் ஏதோ அரசியல்வாதிகளை இழிவாக பேச நினைச்சிடாங்க, நான் பிஸ்னஸ்க்கான வழிகளை சொல்லிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் கரெக்டாக நான் சொல்ற விஷயம் வேறாவும் நீங்க புரிஞ்சுக்கிற விஷயம் வேற மாதிரி தெரியுது எனக்கு. ஸோ யார் எப்போ பயன்படுவானே தெரியாது, ஒரு நாள் விட்டுறாதீங்க. நரேந்திர மோடி குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்த போது வைப்ரன் குஜராத்துக்காக ஆள் பிடிக்கிறதுக்காக, ஐ மீன் பிசினஸ் ஆள் பிடிக்கிறதுக்காக சென்னைக்கு வந்திருந்தார். அப்போ வந்து நான் ஒரு தினமலரில் இருந்தேன், ப்ரெஸ்ஸுக்காக நான் வந்து கீழே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஆண்டர்பிரினர்ஸ்லாம் ரொம்ப அருமையாக பேசுகிறாங்க, ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் ப்ளஸ் அந்த அடுத்த மாதிரி விஷயம். ஒருத்தர் வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பிளான் சொல்லி, இந்த மாதிரி பிசினஸ் பண்ண போகிறேன், உங்கள் ஊரில் எனக்கு சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னு நம்ம ஊருக்கார் கேட்குறாரு. அப்போ அவர் சொன்னார், ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்டாக இருக்குது, என்னுடைய சீஃப் செக்ரட்டரியிலேருந்து இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரியிலேருந்து எல்லாருமே இங்கே தான் இருக்கிறோம், எனக்கு 4 மணிக்கு ஃப்ளைட்டு, 2 மணிக்குள்ளே நீ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்தேன்னே, இங்கேயே குஜராத் கவர்மெண்ட்டோட ஜிஓ இங்கேயே நான் இஷ்யூ பண்ணுவேன் அப்படின்னார். குஜராத் கவர்மெண்ட்டோடைய ஜிஓ 2 மணிக்குள்ளே ப்ராஜெக்ட் வந்தால் இங்கே நான் இஷ்யூ பண்ணுவேன்னு சொல்லி சொன்னார். அந்த அளவுக்கு வந்து அவர் அரசியலை ஒரு பிஸ்னஸாக பண்ணார். கரெக்டாக தான் சொல்லிட்டேன்ல, தமிழில் சொன்னால் கொஞ்சம் வேறு, அரசியல் கொஞ்சம் தொழிலாக பண்ணாருன்னு சொன்னால் கொஞ்சம் வேறு மாதிரி, அரசியல் கொஞ்சம் பிஸ்னஸாக பண்ணாருன்னு சொல்லி கொஞ்சம் கரெக்டாக தான் ரீச் ஆகிருக்கு, லேண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு பெர்ஃபெக்ஷன் தான். இன்றைக்கி வந்து அரசியலை ப்ரொஃபஷனலாக பண்ணுறாள், எனக்கு தெரிஞ்சு நான் காம்ப்ளிமெண்ட் பண்ணி பெருசாக சொல்லி நான் மோடி ஆதரவாளர் பிஜேபி எப்படிலாம் சொல்லிடாதீங்க, பாலிடிக்ஸை ப்ரொஃபஷனலாக பண்ணக்கூடிய ஒரு ஆள் நரேந்திர மோடின்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாம் வந்து யூபியில் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவர் 2019 பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு, அங்கே பிளான் பண்ணிட்டு இருக்காரு, தள்ளி தள்ளி கோல் தள்ளி தள்ளி வச்சுட்டு இருக்காரு, பூரா ஓட முடியாமல் அல்லாடுறான். உத்தரகண்டில் தோத்தாச்சு, யூபியில் தோத்தாச்சு அப்படின்னா, பஞ்சாப்லேயும் தோத்தாச்சு, அவர் பஞ்சாப்பில் இவங்க தோத்துட்டாங்க, ஷோ வாட், கோவாவில் என்ன அப்போன்னு தெரியல, மணிப்பூரில் இழுபுரி, பட் அவர் மாட்டு போயிட்டே இருக்கிறார். மாற்றி ஒரு கோத்ரேஜ் அப்படின்னு நினைக்கிறேன் என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால், அவர் வந்து எக்கனாமிக் டைம்ஸில் பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருந்தார், இந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்ட்டாக கெட்ட கவர்மெண்ட்டாங்கிறலாம் அப்புறம் வச்சுக்கிடுவோம், இந்த கவர்மெண்ட் ஒரு ஆக்டிவான கவர்மெண்ட் அப்படின்னாரு. ஸோ இயங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய கவர்மெண்ட், ஏதோ ஒன்று இயங்கிக்கிட்டே இருக்குது, அது நம்முடைய பிஸ்னஸில் ரொம்ப முக்கியமான விஷயம்.
ஒருத்தன் பைசா கொடுப்பான், ஒருத்தன் பைசா கொடுக்க மாட்டான், ஒருத்தன் ஆர்டர் கொடுப்பான், ஒருத்தன் ஆர்டர் கொடுக்க மாட்டான். அடுத்து 10 நாளைக்கு ஆர்டர் இருக்கும், இருக்காது. அது எல்லாமே பாசிங் க்ளோட்ஸ், இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து அடுத்து அடுத்தடுத்து ஓடிக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமா ஜெயிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ட் இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் இந்த லீரா மெரிடினுக்கு வந்திருக்கீங்கன்னு, இதுக்கு முன்னாடி எத்தனை முறை வந்திருக்கீங்கன்னு தெரியல. நீங்க வேலை பார்த்தீங்கன்னா எப்பயாவது ஒரு தடவை தான் இந்த இடத்துக்கு வர முடியும், இல்லாட்டி நீங்கள் லீ ராயல் மெடிலே வேலை பார்க்கணும். லீ மெடிலே வேலை பார்த்தீங்கன்னா இங்கே எப்பயுமே வரலாம். அது இல்லாமல் நீங்கள் ஒரு ஆண்டர்பிரனராக இருந்தால், பிஸ்னஸ் மேனாக இருந்தால் இங்கே அடிக்கடி வரலாம். ஒரு சாதா டீ, தம்பி சூடாக ஒரு டீ போட்டு நீங்கள் வந்து உட்காரலாம். எக்ஸலண்ட் மணி, நிறைய பணம், நிறைய பணம் பிஸ்னஸில் மட்டும்தான் கிடைக்கும். நிறைய பணம் பிஸ்னஸில் மட்டும்தான் கிடைக்கும். நிறைய நிம்மதி பிஸ்னஸில் மட்டும்தான் கிடைக்கும். நான் வந்து ஒரு பெரிய பேட்டி எடுத்துட்டேன், அன்னைக்கு நாடே அல்லுசில் ஆகி போச்சு, பயங்கர ஒரே எங்கே போனாலும் ஃபோனு அப்படின்னா அதே சம்பளம் தான். எங்கள் ஓனர் ரொம்ப நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க, அதுக்கு ஒன்றும் குறையில, ரொம்ப தங்கமாக வச்சுருக்குறாங்க, நிறைய கொடுக்குறாங்க. எங்கள் டீமையுமே நாங்கள் ஹாப்பியாக தான் வச்சுருக்குறோம். ஆனால் அந்த பிசினஸில் உங்களுக்கு ஆசையை தூண்டுறதுக்காக நான் சொல்கிறேன் இந்த விஷயத்த. பட் அப்படியே நீங்கள் ஒரு பிஸ்னஸாக பண்ணுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு டீலுக்கும், சைன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டீலுக்கும் காசு, அதுதான் பிஸ்னஸ். ஒரு இடத்துல வேலை பார்த்தா உங்களுடைய வருமானம் எவ்வளவுன்னு நிச்சயிக்கப்பட்டிருக்கும். ஒன்றுமே வேண்டாங்க, நான் பிஸ்னஸ் பற்றி நிறையா பெருமையெல்லாம் சொல்லிட்டே போனேன். நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாப்பிள்ள ஊட்டிக்கு போயிட்டு வருமாடா அப்படின்னு கேட்டால், இல்லைடா ஆஃபீஸில் நாளைக்கு வேலை தான் சொல்லுவோம். பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா நாமளே கிளம்பிடலாம் உடனே. என்னன்னா வீட்டை மாட்ட சொல்லலாம், ஊட்டியில் ஒரு முக்கியமான மீட்டிங், என்ன வீட்டுக்காரர் பெரிய பிஸ்னஸ் மேன் என்னமோ நிறைய இங்கிலீஷ்லேயே பேசுவார், எனக்கு ஒன்றும் தெரியாது, ஊட்டியில் ஒரு மீட்டிங்காக போயிருக்காரு அப்படின்னு சொல்லுவார். நம்ம மீட்டிங்கா டேட்டிங்கா அது ரொம்ப அது பண்ண நான் திரும்ப திரும்ப வேற விஷயம் சொல்றேன், நீங்க வேற விஷயத்துக்கே கேட்டுட்டு போறீங்க. நான் சொன்னது உங்களுடைய ஃப்ரீடம் பத்தி. நீங்க வந்து வேலை பார்த்தா நீங்க யாருக்கோ கட்டுப்பட்டு இருக்கணும், பிசினஸ் பண்ணா நீங்க தான் முதலாளி, நீங்க சுதந்திரமா இருக்கலாம் சொன்னேன். நீங்க வீட்டுல இருந்து சுதந்திரமா எப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. நான் அப்படி சொல்ல, உங்க லைஃப் ஸ்டைல எப்படி சுதந்திரமா இருக்கு பார்த்தேன். டிசிஷன் மேக்கிங் வந்து உங்க கையில இருக்கும் போது அழகா இதை கொண்டு போகலாம்.